டபிள்யூஹெச்ஓ ப்ரூவனான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, 21st ஏஜ் ஆன ஒரு ஜென் வந்துட்டு ரெகுலராக 6 மந்த் ஒன்ஸ் பெட் கப்பிங் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு 40 ஏஜில் வரக்கூடிய பிபி, சுகர், ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இந்த மாதிரி இதில் இருந்தெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு கப்பிங்கில் இருந்த ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இதில் வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது. ஸோ ஃபர்டிலிட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு நான் கப்பிங்கும் அக்குபஞ்சரும் சேர்த்து சைமல்டேனியஸாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஷீ ஹாவ் அ ஃபெலோபியன் டியூப் பிளாக் அண்ட் பிளாஸ்ட், ஒரு டியூபே கிடையாது அந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ அப்போ வந்து ஸோ அவங்க வந்து ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே சிட்டிங்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது, ரிசல்ட்டு சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ தேட்ஸ் வை எனக்கு அந்த பாயிண்ட்லேருந்து தான் கப்பிங் மேலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேம், ஐ திங்க் ஈவன் ஒலிம்பிக் பீப்புள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் த பாய்ஸ் அவுட் தேர், இப்போ நிறைய பேர் ஜிம் போயிட்டு இந்த நிறைய எக்ஸசைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஐ திங்க் இட்ஸ் பாடி ஃபிட்னஸ் அந்த ரிலாக்ஸேஷனுக்கும் வந்து யூஸ் ஃபயர் கப்பிங் இல்லைங்களா? ஆமாம். இப்போ என்னென்னா, ஜென்ரலாகவே வந்து பாடி மசாஜுக்கும் கப்பிங் மசாஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒலிம்பிக்கில் இருக்கிறவங்களும் சரி, பாடி பில்டர்ஸும் சரி, அவங்களோட மசில்ஸ் வந்து ரொம்ப கிராம்பாக இருக்கும். ஒரு டீப் டிஷ்யூ வந்து மசிலுக்கு ரிலாக்ஸேஷனே கிடைக்காது. அதாவது 35 ஏஜாக இருந்தாலும் 30 வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கப்பிங்கில் இருக்குது. இதில் மேஜராக பார்க்க போனால் இதில் எந்த சைட் எஃபெக்டும், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணும்போதும் டைரெக்டாக கால் பண்ணும்போதும் கேட்குற விஷயம் என்னென்னா, செலிப்ரிட்டிஸ்லாம் வர்றாங்க, ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அப்படின்னு தான் கேட்குறாங்க.